இஞ்சி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடேறினதும் 1/2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக மாறி வரும்போது 1 கொத்து கருவேப்பிலையை இதோட சேர்த்து வறுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதோட 50 கிராம் இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து மீடியம் சைஸ் பூண்டு 10 இதோட சேர்த்துக்கலாம். இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு ரெண்டையுமே துருவி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இதோட கொஞ்சமாக புளி சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். கொரோனா வைரஸ் தொற்று அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க இந்த சமயத்தில் குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் வாரம் 2 முறை இந்த சட்னியை உணவில் சேர்த்து வந்தோம்னா எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். 50 கிராம் இஞ்சி சேர்த்து பண்ணும்போது 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சட்னி கிடைக்கும். கடைசியாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சட்னிக்கு வதக்கும் போது மிதமான தீயில் தான் வதக்கணும். அப்படி வதக்கும் போது இஞ்சி வதங்கிறதுக்கு 1-7 நிமிஷமாவது ஆகும். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் சாப்பிட்ற அளவுக்கு இஞ்சியோட காட்டம்லாம் இல்லாமல் நல்லா இருக்கும். இப்போது இஞ்சி நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து மையை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை 1 காய்ந்த மிளகாய் சேர்த்து நல்லெண்ணெயில் நல்லா பொரிய விட்டு இதுக்கான தாளிப்பை இதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.